முதல்வன் படத்தின் இரண்டாவது பாகத்தில் விஜய் நடிக்கிறாரா? சங்கர் இயக்கத்தில் அர்ஜுன் மற்றும் மனிஷா கொய்ராலா நடிப்பில் வெளிவந்த முதல்வன் இப்படத்தின் இரண்டாவது பாகத்தில் விஜய் நடிக்க இருப்பதாக ஒரு தகவல் பரவி வருகிறது. இக்குழு சங்கர் இயக்கத்தில் கடந்த 1999 வெளியாகி மாபெரும் வரவேற்பை பெற்ற படம் முதல்வன். அர்ஜுன், ரகுவரன், மனிஷா கொய்ராலா முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர். அர்ஜுன் மற்றும் ரகுவரன் இடையே நடக்கும் அரசியல் சம்பந்தப்பட்ட கதையாக உருவாகியிருந்த இப்படம் நல்ல வரவேற்பை பெற்றதால் இந்தியில் நாயக் என்ற பெயரில் வெளியானது. அதில் அனில் கபூர், ராணி முகர்ஜி முன்னணி கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர். இந்நிலையில் முதல்வன் படத்தின் இரண்டாவது பாகத்திற்கான கதை தற்போது தயாராகி இருக்கிறது. பாகுபலி இயக்குனர் ராஜமௌலியின் தந்தையும் எழுத்தாளருமான கே வி விஜயேந்திர பிரசாத் முதல்வன் படத்தின் இரண்டாவது பாகத்திற்கான கதையை எழுதி வருவதாக சமீபத்தில் ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார். முதல்வன் படத்தின் இரண்டாவது பாகத்தையும் சங்கர் இயக்க வேண்டும் என்று தான் விரும்புவதாகவும் விஜயேந்திர பிரசாத் கூறியிருக்கிறார். இந்நிலையில் இந்த படத்தில் கதாநாயகனாக யார் நடிப்பார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. முதல் பாகத்தில் நடித்த அர்ஜுன் நடிப்பாரா, அல்லது அரசியலில் தீவிரம் காட்டி வரும் நடிகர் ரஜினிகாந்த் அல்லது விஜய் இப்படத்தில் நடிப்பார்களா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ரஜினி மற்றும் விஜய் இருவரில் ஒருவர் நடிக்கவே வாய்ப்பு இருப்பதாகவும் ஒரு தகவல் பரவி வருகிறது. எனினும் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவலுக்காக காத்திருக்கத்தான் வேண்டும். விஜய் தற்போது அட்லி இயக்கத்தில் மெர்சர் படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்திற்கும் விஜயேந்திர பிரசாத்தை திரைக்கதையை எழுதியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. முதல்வன் படத்தின் இரண்டாவது பாகத்தில் யார் நடிப்பார்கள் என்பதை உங்களின் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தியை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சினிமா நியூஸ் அப்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.